மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் நீங்கள் சில பலன்களை பெறுவீர்கள் குறிப்பாக உங்கள் நிதி நிலையில் என்றாலும் கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற கடனை அடைப்பதில் சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் நிலைமையை நீங்கள் சமாளிக்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் அனுசரித்து நடந்து சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும் தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சாதகமான பலன்களை பெற சிறிது கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் புதிய தொழில் முயற்சிகளை இந்த மாதம் மேற்கொள்வது அவ்வளவு நல்லது என்று கூற முடியாது அவர்கள் கல்வியில் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் இருந்தாலும் அதிக முயற்சி எடுத்தால் மட்டுமே போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வேண்டும் இந்த மாதம் தொழில் செய்யும் இடத்தில் புத்திசாலித்தனமாக நடக்க வேலை செய்யும் பகுதியில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டில் ராகம் மற்றும் புதன் இருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமான இடம் என்று கூற முடியாது ஊழியர்கள் உங்களுடன் வாக்கு வாதத்தில் ஈடுபடலாம் அலுவலக அரசியலை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் கல்வித்துறையில் சாதனை அடைய உங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்துங்கள் மாதத்தில் தொடக்கத்தில் நீங்கள் சிறந்த முடிவுகளை பெற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல் படி மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் வெளிநாடு சென்று கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை உங்கள் மகிழ்ச்சியின் வீட்டில் கேது இருப்பதும் இரண்டாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டில் புதன் இருப்பதும் உங்களை குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து சற்று விலகியே வைக்கும் நீங்கள் குடும்பத்தாரர்களுடன் சில வேறுபாடுகள் இருக்க காண்பீர்கள் உங்கள் அோருக்கு இந்த மாதத்தில் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் எனவே அவர்களை கவனித்துக் கொள்வது உங்கள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் காதல் உறவில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டின் செவ்வாய் கிரகத்தை பார்ப்பது பிரியமானவருடன் பிரிந்து செல்லும் நிலையை உருவாக்க கூடும் திருமணமானவர்களுக்கு நல்ல பலனையே பெற்று தரும் உங்கள் வாழ்க்கை வழங்கும் இடையில் நல்ல இணக்கம் இருக்கும் இது வீட்டு சூழலிலும் நேர்மறையை கொண்டு வரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கலவையான முடிவுகளே நிறைந்திருக்கும் உங்கள் ராசியின் பதினோராம் வீட்டில் செவ்வாய் கிரகம் அமர்ந்திருப்பதால் இதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் முதலீடு செய்வது பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் வீட்டின் பெரியவர்களிடமோ அல்லது அனுபவம் உள்ளவர்களிடமோ இதை பற்றி பேசுங்கள் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை வழங்குவார்கள் உங்கள் ராசியின் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதும் எட்டு மற்றும் பனிரெண்டாம் வீட்டில் சனியின் பார்வை ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கூற முடியாது மிகச்சிறிய உடல்நலப் பிரச்சனை கூட புறக்கணிக்க வேண்டும் உடனடியாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கு காதலர்கள் மனதில் இருக்கும் சஞ்சலம் காரணமாக உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து மனதொருமித்து நீங்கள் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் திருமண வாழ்வின் நல் இணக்கம் காண சுக்கர பகவானை பூஜை செய்து வருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக வருமானத்தை ஈட்டுவீர்கள் தொழில் செய்யும் இடத்திலும் அதிக பணப்புழக்கம் அதே சமயம் ஏற்கனவே பெற்ற கடனை அடைக்க வேண்டிய நெருக்கடியும் இருக்கும் இதன் காரணமாக அவ்வப்போது சில பதட்டமான சூழ்நிலை இருக்கும் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் உங்கள் தனிப்பட்ட செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படி குறைத்துக் கொண்டால் மட்டுமே கடனை அடைக்க முடியும் உங்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் காண லட்சுமி பூஜை செய்து வாருங்கள் வேலை உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதும் கடினமாக உழைப்பதும் பிடிக்கும் எதிலும் ஒரு மந்த நிலையே இருக்காது பொறுமை மிகவும் அவசியம் உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை ஒவ்வொன்றாக முடியுங்கள் பணியிடத்தில் வெளிப்படையாக பேசுங்கள் பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்கு இந்த மாதம் உகந்த நேரம் என்று கூற முடியாது நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தால் பயணங்களை மேற்கொண்டு உங்கள் வியாபார திறனை நிரூபிக்க இயலும் தொழில் மூலம் ஆதாயங்களை காண்பீர்கள் அதே சமயத்தில் சில சவாலான தருணங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம்

வகிப்பீர்கள் சக பணியாளர்களின் பாராட்டையும் மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் இந்த மாதம் உங்களின் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் காய்ச்சல் சளி இருமல் போன்ற பாதிப்புகள் வந்து போகும் முறையான ஓய்வு மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள் எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவு பண்டங்களையும் காரமான உணவு வகைகளையும் தவிர்த்து விடுவது நல்லது பழங்கள் கீரைகள் பால் தயிர் மோர் போன்ற உணவு பானங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே படிப்பில் வெற்றி பெற முடியும் விளையாட்டு மற்றும் பிற விஷயங்களில் அதிகம் நாட்டம் காரணமாக படிப்பில் தடை மற்றும் தாமதம் ஏற்படும் எனவே கவனமுடன் படித்து முன்னேற வேண்டும் பொழுதுபோக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு தங்கள் படிப்பில் முழு கவனம் மற்றும் நேரத்தை செலுத்த வேண்டும் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு அங்ககாரகன் பூஜை செய்து வாருங்கள் அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே தங்கள் பேச்சில் தலைமைகளுக்கு தங்களின் தயவு அதிகரிக்கப் போவதால் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு பதவி மாற்றங்களுக்கு விதை போடுவது அவசியம் தலைமை நீங்கள் கேட்டதை கொடுத்து விடுவார்கள் தலைமையை அதிகமாக புகழ்வதாக நினைத்துக்கொண்டு எதையாவது வெளிப்பாடு செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் பெண்களை பொறுத்தவரை சினிமாம் மற்றும் தொலைக்காட்சி கலைஞர்கள் தொடர்ந்து நல்ல வாய்ப்புகளை பெறுவதுடன் பெரிய கம்பெனிகளுடன் ஒப்பந்தங்களும் ஏற்படும் தங்கள் திறமை அறியப்பட்டு அரசாங்கமே பரிசீலிக்கும் காலமாக இந்த மே மாதம் அமைந்திருக்கும் பெண்கள் புகுந்த வீட்டில் பேரும் புகழையும் பெறுவார்கள் பெற்றோர்களின் பெருமையும் அக்கம் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரை விற்காமல் வீட்டில் ஒதுக்கி வைத்த பல பொருட்களின் விலை ஏற்றம் காண்பதால் எதிர்பாராத லாபம் தண்ணீர் வரப்போகிறது குளிர்பானம் எலக்ட்ரானிக்கல் பூஜை பொருட்களால் லாபம் அதிகரிக்கும் பயணத்தின் பொழுது உங்கள் உடமைகளையும் உரிமைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியம் பயணத்தின் பொழுது முகக்கவசம் அணிவதும் தலைக்கவசம் அணிவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வதற்கும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் ஆறு ஏழு எட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு ஆகிய நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வணங்கி வாருங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள் முதியோர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அளித்து வாருங்கள் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் தான தர்மம் செய்வதில் சற்று செலவிடுவது சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மற்றும் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் முன்னேற்றம் காணுங்கள் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும்